Aishwarya Rajinikanth, superstar magal enbadaiyum taandi, avar thiraiyulagil prabalamaana iyakkunar aavar. Avar iyakkathil tharpodhu Lal Salaam thiraipadam uruvaagiyullathu. Ippadathai pongal pandigaikku veliyidalam ena padakkuzhu mudivu seidhirundathu. Aanal didirena ippadathil release theedhi maatrappattullathu. Ayalan Captain Miller ullitta padangal velivaruvadhal dhaan Lal Salaam thiraipadathin release thallipponadhaaga thiraivattarathil koorappadugirathu. Mattorupuram sila thozhilnutpa vishayangal kaaranamaaga ippadathin release thallipponathu engindranar. எது எப்படியோ தற்போது லால் சலாம் படம் பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியிடலாம் என முடிவு செய்துள்ளனர். ரஜினியை இப்படத்தில் மொஹிதீன் பாய் கதாபாத்திரத்தில் பார்க்க ரசிகர்களும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் லால் சலாம் படம் வெளிவர இருக்கும் அதே நாளில் மணிகண்டன் ஹீரோவாக நடித்துள்ள லவர் திரைப்படமும் வெளிவர உள்ளது. ரஜினியின் லால் சலாம் படம் முன் லவர் பெரிய படம் இல்லை என எண்ணிவிட முடியாது. லால் சலாம் படத்தில் ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் தான் நடித்துள்ளார். அதேபோல் ஜெய் பீம், சில்லு கருப்பட்டி ஆகிய படங்கள் நடித்து ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்று தனியிடத்தை மணிகண்டன் பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு இவர் நடித்த குட் நைட் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. கடந்த ஆண்டு வெளிவந்த டாப் 10 சிறந்த தமிழ் படங்களில் குட் நைட் இடம் பிடித்திருந்தது. மேலும் லவ்வர் படமும் இளைஞர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது. ஆகையால் லவ்வர் படத்திற்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆகையால் கண்டிப்பாக லவ்வர் படத்தை எளிதாக எண்ணக்கூடாது என திரைவட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது. பொங்கல் பண்டிகை அன்று அயலான், கேப்டன் மில்லர் ஆகிய படங்கள் வந்தது. தற்போது மணிகண்டன் லவ்வர் வந்து லால் சலாம் படத்திற்கு போட்டியாக களமிறங்கியுள்ளது. இது கண்டிப்பாக இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு சவாலாக இருக்கும். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் படம் என்றால் கண்டிப்பாக கூட்டம் குவியத்தான் போகிறது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.